Hi friends, welcome back to Shade of Sisters. இன்னைக்கு எங்க வீட்ல என்ன லஞ்ச்னு பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு ரசம் சக்கரவள்ளி கிழங்கு பொடிமாசு. சோ இந்த பீர்க்கங்காயில வந்து தோல் இருந்து இத வச்சு எங்க மாமியார் ஒரு துவையல் செய்வாங்க. அந்த துவையல் உங்களுக்கு செஞ்சு காட்டலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் ஒரு மூணு இருந்தது அதோட தோல் எடுத்துட்டேன். அப்புறம் உளுத்தம் பருப்பு ஒரு மூணு ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு எடுத்திருக்கேன், புளி வந்து ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு தாளிக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், பெருங்காயம் கொஞ்சம் தேவைக்கு ஏற்றளவு. வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் கொஞ்சம், சால்ட்டு தேவையான அளவு. இப்போ பாருங்கள் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டேன், அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, அதில் வந்து நான் காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். அடுத்தது இதில் உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு பாருங்க நல்லா செவந்துடுச்சு. இப்போ நான் இதில் இந்த பீர்க்கங்காயோட தோலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தோலை நல்லா வதக்கணுங்க, அதில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வாங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டே அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்க இந்த பீர்க்கங்காய் தோல் நல்லா வதங்கிடுச்சு, அந்த பச்சை கலர் அப்படியே மாறிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் புளியை, இது வந்து நான் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளியை நான் எதுக்கு இப்படி பிச்சு பிச்சு போடுறேன்னா, நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது அப்படியே ஒரே இடத்துல கட்டியாக நின்றோம், அது வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது யாராவது ஒருத்தருக்கு வந்து மாட்டிக்கும். அதனால தான் இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். புளியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. துவையலுக்கெல்லாம் பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா வதக்கி முடிச்சிட்டேன். இதை ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். வாங்க இதை நான் ஆற வச்சுட்டு அப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன். ஒரு மிக்சி ஜாரில் பீர்க்கங்காய் துவையலுக்கு கொஞ்சம் தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன், அது கூட ஆற வச்ச பீர்க்கங்காய் தோல் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இருங்க மிக்சி ஜாரில் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் வாங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி பார்த்துட்டு பத்தலாம் கொஞ்சம் வாயில் விட்டு மறுபடியும் உப்பு போட்டுக்கலாங்க. வாங்க இதை மிக்சியில் போய் அரைச்சின்னு வந்துடலாம். சூப்பராக பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைந்தான் அரைக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. சில பேர் கட்டியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு தலை தலைன்னு இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. வாங்க இப்போ நான் இதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிச்சு கொட்டிக்கிறேன். இப்போ பீர்க்கங்காய் துவையல் தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கடாயை வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா துவையலுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நான் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை கொஞ்சோண்டு சீரகம் போடுறேன். சீரகம் வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணுன்றவங்க போட்டுக்கோங்க. எனக்கு சீரகம் போட்டால் வாசனையாக இருக்குது பிடிக்கும், அதனால நான் போட்டிருக்கேன். இப்போ வாங்க இது இதில் போட்டுடலாம்.
பாருங்க இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு இத எடுத்து நான் அந்த துவையல்ல போட்டுக்கறேன் सूपरा पीरकंगा तोल चटनी रेडी आयिडुच्चु पाक्कुरदुक्के सम सूपरा इरुक्कु சக்கரவள்ளி கிழங்கு பொடி மசி எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு அரை வெங்காயம் அந்த ரெண்டு காஞ்ச மிளகாயை பாத்தீங்கன்னா இப்படி நல்லா கிள்ளி வெச்சிட்டேன் வெங்காயத்தை வந்து இப்படி மெலிஸ் மெலிஸா நீட்டா அரிஞ்சு வெச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி பெருங்காயம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா நான் வந்து ஆல்ரெடி இட்லி பானையில வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க வெச்சிட்டிருக்கேன் இது உள்ள ஸ்டீமர் பிளேட்டை வெச்சி இது உள்ள ஸ்டீமர் பிளேட் வச்சேன் இப்போ இதல இந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாம் எடுத்து ஆவியில வைக்கலாம் எப்பவுமே நீங்க ஆவியில வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிருங்க அப்பதான் டக்குனு உங்களுக்கு வெந்துரும் அதே மாதிரி இது ரொம்ப கொளகொளன்னு வேக கூடாது ஒரு நார்மல் அளவுக்கு வெந்தா போதும் குக்கர்ல வச்சி ஒரு விசில் விட்டீங்கனா கூட ரொம்ப கொளகொளன ஆயிடு சக்கரவள்ளி கிழங்கு அதனால தான் இந்த மாதிரி ஆவியில வைக்கிறேன் இது இப்ப வேகட்டும் வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இப்ப பாருங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துடுச்சு இங்க பாருங்க ஒரு ஸ்பூன் வெச்சி இப்படி கட் பண்ணி பாருங்க போதும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம இத ஆஃப் பண்ணிட்டு தோல உரிச்சி வெச்சுக்கலாம் இப்ப பொடி மசாலா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன் कड़ा ना काजन एण कुछ ऊतिकला पड़ी मसक ना ऊत को ऊतना कड़ा ना काजी कुछ एण ऊत पार ना एण ऊत को ऊतना पड़ी मसक ना काजी एण काजन कड़ग उ उल्तल कर्वेपिल அதுக்கு அப்புறம் இந்த கிள்ளி வெச்சிருக்க காஞ்ச மிளகாய் நெக்ஸ்ட் இந்த கட் பண்ணி வெச்சிருக்க வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இதல கொஞ்சம் சால்ட்டும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன் சால்ட் கொஞ்சம் சால்ட் கொஞ்சமா போட்டுக்கேன் பத்தலனா அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த சக்கரவள்ளி கிழங்க வேக வெச்சத தோல் உரிச்சி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இத போட்டுடலாம் இதல இப்போ இது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து இறக்கிடுங்க ஒரு 2 நிமிஷத்துல